மாலைமலை டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் அம்மா கணக்கு திரைப்படத்தின் விமர்சனம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் தான் அம்மா கணக்கு இந்த படத்துல அமலாபால் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க சைதாப்பேட்டையில குடிசை பகுதியில் வாழ்ந்து வராங்க அமலாபால் இவங்களுக்கு பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மகள் இருக்கா தனது மகள் வயிற்றுல இருக்கும் போதே அவங்களுடைய கணவனை இழந்துடுறாங்க அப்பா இல்லாத தன்னோட மகளை கண்ணும் கருத்துமா வளர்த்து வராங்க அமலாபால் டாக்டரான ரேவதி வீட்டுல அமலாபால் வீட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் மாவு கடையிலையும் மீன் கடையிலேயும் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வராங்க இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு படிக்கும் தனது மகள் கணக்கு பாடத்தில் ரொம்பவே வீக்காக இருக்காங்க அதனால் அதுக்கு டியூஷன் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அவங்க மகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க தானே நம்மளும் வீட்டு வேலை தானே செய்ய போகிறோம்னு நினச்சிட்டு எந்த விதமான கனவும் இல்லாமல் படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் இருக்கிறாங்க இதனால் தனது மகளின் எதிர்காலத்தை எண்ணி வருந்தும் அமலாபால் அவள் தேர்வில் வெற்றி பெறுவதற்காகவும் அவளை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வதற்காகவும் எடுக்கும் துணிச்சலான முடிவுதான் அம்மா கணக்கு அமலாபால் திருமணத்திற்கு பிறகு ஹீரோயின்ற அந்தஸ்தை உடைச்சிட்டு பத்தாம் வகுப்பு படிக்கும் மகளுக்கு தாயா ரொம்ப துணிச்சலான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காங்க முக்கியமான கதாபாத்திரம் திரையில பார்க்கும் போது இந்த கதாபாத்திரத்துக்கு மேல ஈர்ப்போ அனுதாபமோ இல்லாதது வருத்தத்தை தருது குறிப்பா சொல்லணும்னா சென்னை லோக்கல் லாங்குவேஜ் பேசுவது வந்து முழுமையடைய தான் சொல்லணும் அமலா பாலின் மகளாக நடித்திருக்கும் சிறுமிக்கு இது முதல் படம் ஆனா பார்க்க முதல் படம் மாதிரியே தெரியாம இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான யதார்த்தமான நடிப்பை ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்துல பிரின்ஸ்பால் நடிச்சிருக்காரு சமுத்திரக்கன் இவரோட நடை இவரோட பாவனையெல்லாம் பார்க்கும் போது ரோபோ மாதிரி வளம் வந்திருக்காரு தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை எங்கோ தான் இந்த கதாபாத்திரத்தை தேர்வு செய்ய நினைக்கிறேன் ஆனா காமெடிக்காக உருவாக்கப்பட்ட இந்த கதாபாத்திரம் ஏற்கும்படியாக இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் டாக்டராக நடிச்சிருக்காங்க ரேவதி நீண்ட நாட்களுக்கு பிறகு திரையில வந்தாலும் அலட்டல் இல்லாத ஒரு நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க பாலுடன் சக மாணவர்களாக வரும் சிறுவர்களும் அவங்களுடைய நடிப்பை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்தியில் வெற்றி பெற்ற நில் பட்டே சனாட்டா என்ற படத்தின் ரீமேக் தான் அம்மா கணக்கு இந்தியில் இயக்கிய அஸ்வினி ஐயர் திராவின் என்ற பெண் இயக்குனர் தான் தமிழையும் இயக்கியிருக்காங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மாணவர்களின் பெற்றோர் முனைப்புடன் செயல்பட்டால் தங்களது குழந்தைகளை எந்தவித உயர்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லலாம் என்ற வலியுறுத்திய இயக்குநரை பாராட்டிய ஆக வேண்டும் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இளையராஜா இவரோட பாடல்கள் எல்லாம் இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் அம்மா கணக்கில் திருப்தி இல்லை இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவிஸ்ரீ